நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபானங்களின் விலை சில தினங்களுக்கு முன்பு அதிகரித்த நிலையில் விரைவில் 20% மின்சார கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிடிஆர் தமிழ்நாட்டு நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் கூறினார். அதேபோல தமிழக அரசின் நிதிநிலையை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்பட்டது. கடந்த அதிமுக அரசு கஜானாவை காலியாக்கியதோடு கடன் சுமையால் தள்ளாட வைத்துவிட்டது என விமர்சனங்களும் இருந்தன. அந்த நேரத்தில் கொரோனா பெருந்தொற்றும் அதிகளவில் பரவியது. இதனால் நிதி நிலைமையை சரிபடுத்த எந்த உடனடியான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. தற்போது கொரோனா பொது முடக்கம், உள்ளாட்சி தேர்தல் ஆகியவை முடிவடைந்துள்ளதால் அரசின் நிதி நிலைமையை சரி செய்ய முன்னெடுத்துள்ளதாக கூறுகிறார்கள். தமிழ்நாட்டின் மின்வாரியம் 160,000 கோடி ரூபாய் கடனில் உள்ளது. தற்போதுள்ள மின்சார கட்டணம் 2014 மாற்றியமைக்கப்பட்டது. 2019 30% மின் கட்டணம் உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக, மக்களவை தேர்தல், அதோடு சேர்ந்து நடைபெற்ற மினி சட்டமன்ற தேர்தல் ஆகியவை காரணமாக மின்சார கட்டணம் உயரும் முடிவை கைவிட்டது. அதன் பின்னரும் மின் கட்டணம் உயர்த்தப்படவும் இல்லை. இந்நிலையில்தான் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தும் முடிவில் உள்ளதாக கோட்டை வட்டாரங்களிலிருந்து தகவல்களும் வெளியாகியுள்ளது. மார்ச் 18 பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் தமிழக மக்களுக்கு ஆச்சரியத்தோடு சில அதிர்ச்சிகளும் காத்திருக்கிறது என்கிறார்கள்.